மார்வலை சனிக்காலம் போட்டு ஆட்டிட்டுருக்கு நினைக்கிறேன். இந்த பக்கம் இந்த மார்வல் ஸ்ட்ரெய்லருக்கு டிஸ்பிளேக்காக போட்டு தள்ளிட்டு இருக்கேங்க. அதுவே அந்த பக்கம் நம்ம ஜானத்தன் மேஜர்ஸ் மேலே ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு இருக்கேன். அவரை May 8 வந்து டைரெக்டாக கோர்ட்லேயே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போன மாதம் தான் அவர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை அடிச்சதா சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சுல. ஸோ அது சுமுகமாக முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இப்போதைக்கு May 8 அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை முன்னிட்டு இவருடைய மேனேஜர் ஏஜென்சி இவரை கலட்டி விட்டுருக்காங்க. ஸோ மேனேஜர் ஏஜென்சின்னு சொல்லும்போது இந்த ஹாலிவுட்டில் எல்லாருக்குமே தனித்தனி மேனேஜர் ஏஜென்சி இருக்கும். இவங்களாம் டேரக்டாக ஒரு படத்தை தேடி போக மாட்டாங்க, ஏஜென்சி மூலமா தான் அவங்களுக்கு படங்களே கிடைக்கும். அப்படி கிடைக்கிற படங்கள்ல இந்த மேனேஜர் ஏஜென்சிக்குமே பார்த்தீங்கன்னா தனி காசுங்கிறது தனி கமிஷனுங்கிறது போகும். எந்த அளவுக்கு பெரிய ரோல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதிகமான கமிஷன் போகும். கிட்டத்தட்ட மார்வல்ஸ் மல்டிவர்ஸ் சாகாவோட ஃபியூச்சரா இருக்க போறது ஜானத்தன் மேஜர்ஸோட கேங் தான். அவெஞ்சர்ஸ் படத்துல தான் அப்பயர் ஆக போறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாலும் நாங்க இவர் கூட வேலை செய்ய மாட்டோம் சொல்லி அந்த மேனேஜர் ஏஜென்சி கழட்டி விட்டுருக்காங்க. விச் மீன்ஸ் ஜானத்தன் மேஜர்ஸ் இதுக்கப்புறம் எந்த ஒரு படத்திலுமே டெக்னிக்கலா கமிட் ஆக முடியாது. ஏஜென்சி இருந்தா தான் கமிட்டே பண்ணுவாங்களா, அது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஏஜென்சி இல்லாமல் ஜானத்தன் மேஜர்ஸ் தனியாக இருக்கும்போது யாருமே ஹையர் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஃபியூச்சர் ஆஃப் த மார்வலில் அவர் இருக்க மாட்டாராங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கேள்விலாம். இப்போதைக்கு என்னோட லிக்குமே கிடைச்சிருக்கு. இந்த மார்வல் உள்ளேயே இந்த பக்கம் ஜானத்தன் மேஜர்ஸை ரீகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அது அஃபிஷியலாக தெரியல. ஒரு லீக் மூலியமாக பார்க்கும்போது மேபி ரீகாஸ்டிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி அவர் லோக்கி சீசன் 2க்கான தேவைப்படுற எல்லா ஷூட்டிங் ஒர்க்கும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதுலையுமே அவர் கமிட் ஆகாத சமயத்தில் மேபி கழட்டி விடவும் வாய்ப்புகள் அதிகம். டிஸ்னி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், May 8க்கு அப்புறம் அவர் மேலே அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கண்டிப்பாக கழட்டி விட்டுருவாங்க. இவரை நல்லவர்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜானத்தன் மேஜர்ஸ் கேங்க கண்டினியூ ஆகணுமா வேணாமா? இப்போ வரைக்கும் மார்வல் ஃபயர் பண்ணல, பொறுத்தது பார்ப்போம் என்ன தான் நடக்க போதுன்னு.